வணக்கம் நண்பர்களே, இன்றைய கதை வெண்பனி மலரே. காதல் இளம் வயது ஆண்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் செய்யும் சில்மிஷம்தான் இந்த காதல். அதே பெண்களுக்கு ஆக்சிடாசின் செய்யும் கிச்சு கிச்சு தான் இந்த காதல். அது என்னவோ, ஆண்களை விட காதலில் பெண்களே அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள் போல. ஆம், கண்ணாடி முன் தன் அழகை தனக்குத்தானே பார்த்து அவளுக்கு அவள் மீதே காதல். லிட்டில் பிரின்சஸுக்கு அவன் அப்பா வாங்கி தந்த முதல் ஸ்கூட்டி மேல் காதல். தன்னுடைய நண்பன் கிஃப்ட் செய்த டெய்ரி மில்க் கவரின் மேல் ஒரு காதல். தெருவில் மடையில் நனைந்த நாய்க்குட்டி மேல் ஒரு காதல். இப்படி பெண்களுக்கான காதல் அளவில்லாதது போலோ என நினைக்கும் அளவுக்கு அதிகமானதுதான். அப்படி தன் கல்லூரி நண்பனின் மேல் காதல் வயப்பட்டாள் நிகிதா. நிகிதா கல்லூரி 3ஆம் ஆண்டு படித்து வருகிறாள். இவளுக்கு தன் காலேஜ் பஸ்ஸில் வரும் கார்த்திக்கின் மேல் ஒரு காதல். கார்த்திக் அழகில் அப்படியான அஜித்குமாருக்கால் ஒன்றுமில்லை. மெலிந்த உடல், உயரமான உருவம், ஸ்மார்ட்டாக ட்ரெஸ்ஸிங் செய்வான், அவ்வளவுதான். அப்படி இருக்க ஒரு பெண்ணை கவருகிற அளவிற்கு அவன் என்ன செய்தான் என்று கேள்வி எழத்தானே செய்கிறது. ஆம், கார்த்திக் பல வித்தைக்காரன், பல வித்தைகள் தெரிந்தவன், கல்லூரியில் நல்ல பையன். கல்லூரியில் இருக்கும் எல்லோருக்கும் கார்த்தி நல்ல பரிச்சயம். காரணம், அவன் ஒரு சிறந்த பேச்சாளன். கல்லூரியில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஒரு தொகுப்பாளன். அவன் பேசினால் எல்லோரும் அப்படி ரசிப்பார்கள், விழுந்து விழுந்து சிரிப்பார்கள். ஒரு நாள் கல்லூரி ஆண்டு விழாக்கான பேச்சு போட்டியில் தன் அம்மா இல்லாததால் தான் கஷ்டப்பட்டதை எடுத்துரைத்தான். ஒரு மகனுக்கு தாய் எப்படியானவள், எவ்வளவு தேவைப்படுகிறாள் என்பதை கண்ணீருடன் பேசினான். அன்று அந்த பேச்சை கேட்ட நிகிதா கண்கலங்கியே போனாள். அந்த பேச்சை கேட்டதிலிருந்து கார்த்திக்கின் மேல் காதல் கொண்டாள் நிகிதா. கார்த்திக்கை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என தன் மனசுக்குள் புலம்பினாள். நிகிதாவின் அழகிற்கு அந்த கல்லூரியே அவள் பின் சுத்தும். ஆனால் அவள் மனம் முழுக்க கார்த்திக் நிரம்பியிருந்தான். நிகிதா இதை கார்த்தியிடம் சொல்ல முயற்சித்து ஆனால் பயந்தே இருந்தாள். கார்த்திக்கிடம் அவள் காதலை சொல்ல மறுத்தாள். நிகிதாவின் பயத்திற்கான காரணம், நிகிதா கார்த்திக்கை விட 1 வயது பெரியவள். ஆம், கார்த்திக் அதே கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறான், நிகிதாவிற்கு ஜூனியர். அதனாலேயே தன் காதலை சொல்ல பயந்தாள் நிகிதா. நாட்கள் ஓடின. அந்த வருடம் அவன் மீது தன் கொண்ட காதலை அவள் வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் அவனை மறக்கவும் இல்லை. நிகிதாவின் மனம் முழுக்க கார்த்தியை கொண்டாடி கொண்டிருந்தாள். நிகிதாவின் கல்லூரி வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. அன்று ஒரு நாள் எல்லோரும் கல்லூரியில் ஃபேர்வெல் டே கொண்டாடி கொண்டிருந்தனர். நிகிதா நினைத்தால், இன்று தன் காதலை எப்படியாவது கார்த்திக்கிடம் சொல்லிவிட வேண்டும். அப்படி என்று நிகிதாவின் மனநிலை உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருந்தாள். அதற்கான வாய்ப்பும் கிட்டியது. அன்று மதிய உணவு முடிந்து கேண்டீனில் தனிமையில் உட்கார்ந்திருந்தான் கார்த்தி. நிகிதா தனக்கு தைரியம் வரவழைத்துக் கொண்டு கார்த்திக் முன் நின்றாள். பேசத் தொடங்கினாள். ஹாய் கார்த்திக், ஐ எம் நிகிதா. அவ்வளவுதான் கார்த்திக்கின் பதில். ஹாய்க்கா, தெரியும், உங்ககிட்ட பேச நிறைய டைம் வந்திருக்கு. நான் பேச ட்ரை பண்ணுவேன், ஆனால் நீங்கள் ரொம்ப சைலண்ட் டைப் ஆச்சா, எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, பேசாமல் போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். மேலும், உங்க சிங்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். சொல்லி முடித்த கார்த்திக், சொல்லுங்க அக்கா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படி என்று கேட்க, நிகிதா மனசு முழுக்க நிசப்தத்தில் ஆழ்ந்து இருந்துச்சு. நிகிதா சொன்னான், ஒன்றுமில்லை கார்த்திக், பாய் சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கண்ணீர் முழுக்க தன் மனசில் அடக்கிக்கிட்டு கிளம்புனா.
அந்த வெண்பனி மலரே அவ்வளவு சுத்தமானது.